போதனை. எத்தனையோ பேருக்கு நீங்க அற்புதமான பாடல்கள் தந்திருக்கீங்க. அந்த பாடல்கள் தான் அவங்கள வாழும், அவங்க அந்த பாடல்கள் பாடிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த வரிசையில நானும் உண்டு. நாயகன்ல ஒரு அற்புதமான பாட்டு, நானும் சித்ரா அவர்களும் பாடுவதற்கு, அதுக்கு அது ஒரு அற்புதமான சிச்சுவேஷன். நீ ஒரு காதல் சங்கீதம், காதல் இளவரசர் கமல்ஹாசன் அவர்கள். எனக்கு நாயகன் படம் என்னை ரொம்ப பாதித்த படம். மணிரத்னம் எனக்கு அந்த படத்தினுடைய கதைக்கு சொல்லுகிற போது எனக்குள்ளே ஒரு பிரளயம் உருவாயிற்று. அவ்வளவு அற்புதமாக சொல்லி காட்டினார். அதுல இந்த நீயொரு காதல் சங்கீதம் இருக்கிறது. பொதுவாக எந்த கவிஞனுக்கும் காதல் பயப்படுவது என்பது மிக இயல்பானது. திருவள்ளுவரை கூட அறம் பொருள் பாடிவிட்டு காமத்து பாலை எழுதுகிற போது அவருடைய கவிதைக்குரிய ஆற்றல் மிக அதிகமாக வெளிப்படும் காமத்து பால்ல. கண்டிப்பாக நான் எழுதிய பல பாடல்களில் வேறு யாரும், அது நான் எனக்கு தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, நான் படித்த தமிழ் இலைமறை காயாக பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறேன் நான் பாட்டில். அதிலே நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே என்கிற பாட்டில் பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிடியே என்று ஒரு கேள்வி. அதில் அவள் சொல்லுவாள், மேகலை வாட்டியது அதை என் தன் மேனையில் காட்டியதுன்னு பதில் சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்னைக்கு வரையில் பல பேருக்கு புரிந்திருக்காது, புரியாமலேயே இருந்து விட்டு போகட்டும். அப்படி எனக்கு இந்த காதல் பாடல்களை எழுதுகிற போது நான் என் கற்பனையிலே ஒரு அழகான ஒரு பெண்ணை படைத்துக் கொள்வேன். நான் பிரம்மாதானே. ஆமா, படைத்துக் கொள்வேன் எழுதுவேன். ஆனால் இந்த பாட்டு நீ ஒரு காதல் சங்கீதம் என்கிற பாட்டில் பிசிக்கலா எதுவுமே தப்பு சொல்லியிருக்க மாட்டேன். எங்க நீ ஒரு எழுத்து கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, உண்மை பிசிக்கலா ஒண்ணுமே இருக்காது. ஆமா, எல்லாத்தையும் நான் சொல்லிப்பேன். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் என்கிற தொட்டி மாங்கனிகள் தொட்டிலே தூக்குதடி கண்ணேன்னு நான் சொல்லிருப்பேன். பயோக்கித்தனமா சொல்லிருப்பேன். ஆனால் இந்த பாட்டிலே ஒரு எழுத்து கூட சிக்கலா சொல்லவே இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தம்பி என்னிடத்திலே டியூனை சொல்லுகிற போது இந்த ரகுபதி ராகவ ராஜாவராம் பேஸ் என்று சொன்ன உடனே நாம் பிசிக்கலா போகக்கூடாதுன்னு என் மனசுலேயே முடிவுன்ட்டு. நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் என்று ஆரம்பித்து ஒரு புனிதமான பாட்டு. அதுல என்னன்னா, போற பக்கம் எல்லாம் இந்த காற்று வடிக்கி விடு தேவதை வந்தாள் என்னோடு நல்லா இப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். வேற எப்படிப்பட்ட ஒரு இது உடல் பற்றியே எதுவுமே சொல்லவில்லை. வானம்பாடி பறவைகள் எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. நான் ஒரு கால் பிசிக்கலா சொல்லியிருந்தா கூட இவ்வளவு சுகமாக இருந்திருக்குமா என்பது எனக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு நல்ல பாண்டிப்பா. அத நீ ரிஹர்சல்ல வந்து நீயும் சித்தராபம் பாடிய போது நான் அப்போதே ரசித்தேன். இந்த பாட்டு எப்படி வரும் என்பது எனக்கு தெரியும். நீ பல்லாட்டு பல்லாட்டு பாட வேண்டும். நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம்.